வணக்கம் மக்களை, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேஒய்சி. நம்ம சேனலில் டெய்லி வர புது புது வேலையை பற்றி அப்டேட் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன வேலையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கான வேலை எம்எஸ்டிசி லிமிட்டட்லேருந்து வெளிவந்திருக்கு. எம்எஸ்டிசிங்கிறது மெட்டல் ஸ்கிராப் ட்ரேட் கார்பரேஷன் லிமிட்டட். அங்கேருந்து காலிப்பணியிடங்கள் வெளியிட்டிருக்காங்க, வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எம்எஸ்டிசி பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருக்கேன், படித்து பார்த்துங்க. ஸோ வேகன்சி டீட்டெயில பொறுத்தளவுக்கு மொத்தம் 12 போஸ்டிங்கில் 64 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் கிராஜுவேட் படித்தா போதுமானது, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நான் 12 போஸ்டிங்க்கும் என்னென்ன மேஜரான பாயிண்ட்ஸோ அதெல்லாம் சுருக்கமாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த வகையில் முதல்ல பார்க்க போகிறது ஓஎஸ்டி ஆப்ரேஷன்ஸ். ஓஎஸ்டிங்கிறது ஆஃபீஸர்ஸ் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி. இது ஃப்ரெஷர் அந்த கேட்டகரியில் ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதற்கான காலி பணியிடங்கள் மொத்தம் 26 வேகன்சி இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருந்தா போதுமானது, மினிமம் 60% மார்க் வச்சுருக்கணும், இதுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான சேலரி 40,000 ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ்டி இ காமர்ஸ். ஸோ இதுக்கு ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது, அதுவும் கொல்கத்தாவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருந்தா போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு மினிமம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இ காமர்ஸ் ஃபீல்டில் அப்படின்றாங்க. இதுக்கான சேலரி 60,000 ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ்டி ஆப்ரேஷன்ஸ் விஜிலன்ஸ். இதுக்கு ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது, கொல்கத்தாவில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் நீங்கள் கிராஜுவேட் படிச்சிருந்தா போகுது அப்படின்றாங்க. மினிமம் உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. விஜிலன்ஸ் ரிலேட்டடாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோலில் உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான சேலரி 50,000 ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்ஸ் ஆர்ஓ அண்ட் பிஓ. இதுக்கு மொத்தம் 4 வேகன்சி இருக்குது, கொல்கத்தா, சண்டிகர், சென்னை, மும்பை அப்படின்னு 4 இடத்துலையும் ஒரு ஒரு வேகன்சியாக 4 வேகன்சி இருக்குது மொத்தமாக. இதுக்கு நீங்கள் பேஸிக்காக கிராஜுவேட் படித்தா போதுமானது, இதுக்கு உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும். பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு ப்ரிஃபரபிள் தராங்க. ஸோ இதுக்கான சேலரி 50,000 ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஓஎஸ்டியில் இதுக்கான ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது, கொல்கத்தாவில் தான் அதுலேயும் இருக்குது. இதுக்கான கல்வி தேதியை பொறுத்தளவுக்கு நீங்கள் கிராஜுவேட் படிச்சுருந்தா போதுமானது, இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு 5 இயர்ஸ் மினிமம் இருந்திருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான சேலரி 60,000 ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டி அண்ட் எஸ்டேட் மேனேஜ்மெண்ட். இதுக்கு ஒரே ஒரு வேகன்சி, அதுவும் கொல்கத்தாவில் தான் இருக்குது. இதற்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு நீங்கள் கிராஜுவேட் பண்ணியிருந்தால் போதுமானது, எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அது மெயின்டெனிங், மேனேஜிங், அப்கீப் ஆஃப் ஆஃபீஸ் அப்படின்னு இந்த ஃபீல்டில் உங்களுக்கு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சேலரி 60,000 ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து ஃபினான்ஸ் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அதுலேருந்து கேட்டிருக்காங்க. மொத்தம் 4 வேகன்சியும் கொல்கத்தாவில் தான் இருக்குது. இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும், அப்படி இல்லை மினிமம் ICWA CA இதில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான சேலரி பொறுத்தளவுக்கு 70,000 ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸில் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதுமானது, இதற்கு மொத்தம் 8 வேகன்சி இருக்குது. இந்த 8 வேகன்சியும் கொல்கத்தாவில் 2, ஹைதராபாத்தில் 1, வைசாக்கில் 1, ட்ரிவாண்ட்ரமில் 1, பாட்னா 1, நாக்பூர் 1, கவுகாத்தி 1 அப்படின்னு பிரித்து பிரித்து தான் இருக்குது. இதற்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு கிராஜுவேட் படிச்சுருந்தா போதுமானது, இதற்கான எக்ஸ்பீரியன்ஸு குறைஞ்சது 2 வருஷம் அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான சேலரி 60,000 ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம்ஸ் ஜாவா. இதற்கான ஓப்பனிங்ஸு மொத்தம் 13 இருக்குது, கொல்கத்தாவில் 8, டெல்லியில் 2, ஹைதராபாத்தில் 3 அப்படின்னு மொத்தம் 13 விட்டுருக்காங்க. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் நீங்கள் கிராஜுவேட் பண்ணியிருந்தால் போதுமானது, இதற்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துக்கணும். எதில் அப்படின்னா J2EE, ஜாவா, JSP, சார்வ்லெட் இப்படின்னு கோடிங் சம்மந்தமான எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு 2 வருஷம் இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கான சேலரி 60,000 ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ்டி சிஸ்டம் .NET. ஸோ இதுக்கு 2 வேகன்சி இருக்குது, 2 வேகன்சி நியூ டெல்லியில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் பேசிக்காக கிராஜுவேட் பண்ணியிருக்கணும் இல்லை எம்சிஏ முடிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு JS, நேட்டிவ் இன் மொபைல் ஆப் இல்லை ஆண்ட்ராய்டு, iOS இது சம்மந்தமாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை தராங்க அவங்க. இதற்கான சேலரி 70,000 1,20,000 வரைக்கும் இருக்குது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து. அடுத்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் அசிஸ்டண்ட். இதுக்கு மொத்தம் ஒரே ஒரு வேகன்சி, கொல்கத்தாவில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும், எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி இல்லை அப்படின்னா எம்சிஏ முடிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும்,
இது ரெலவெண்ட்டான ஃபீல்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேலரியை பொறுத்தளவுக்கு 70,000 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரீசைக்ளிங் ஓஎஸ்டி, இதுக்கு மொத்தம் 2 வேகன்சி நியூ டெல்லியில் லொக்கேட் ஆகிருக்கு. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு பேசிக்காக கிராஜுவேட் பண்ணி தான் போதுமானது. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தளவுக்கு மினிமம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அப்படி இல்லை அப்படின்னா ரீசைக்ளிங் இந்த ஃபீல்டில் உங்களுக்கு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான சேலரி 60,000 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கான வயசு வரம்பு பொறுத்தளவுக்கு நீங்கள் 21 வயசுலேருந்து 62 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான இன்டர்வியூ மோட் ஆஃப் செலக்ஷன் வந்து இன்டர்வியூ மட்டும் தான் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் 2 இயர்ஸ் தான் எங்கேஜ்மெண்ட்டாக இருக்க முடியும். அதை பொறுத்து அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிப்பாங்க, உங்கள் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தளவுக்கு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதர் கேட்டகரிக்கு 590 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, இதற்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு இதற்கான இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். வேலை தேடிட்டுருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காச்சும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டு அவங்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.